ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 6ன்ற மாடல்ல எப்படி நம்ம ஒரு எம்ஐ அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோவில் எம்ஐ 6ன்ற மாடலில் அன்லாக் டூல் மூலமாக ஒரு ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணோம். அப்போவே சொன்னோம், ஒரு எம்ஐ அக்கௌண்ட் லாக்கோ இல்லை எஃப்ஆர் பிளாக் ஆல்ரெடி எனேபிளாக இருந்துருச்சு இந்த மொபைலில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீசெட்டோ இல்லை ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ண பிறகு கண்டிப்பாக அந்த எம்ஐ அக்கௌண்ட் லாக்லேயும் இல்லை எஃப்ஆர் பிளாக்லேயும் நம்ம ஸ்டக்காகி நிற்கணும் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த மொபைல் ஃபோன் வந்து கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா ஹேங் அண்ட் லோகோ அப்படின்ற இஷ்யூவில் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணோம், ஓஎஸ் ரன் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓஎஸ் கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எம்ஐ அக்கௌண்ட்டுன்ற லாக் மூலமாக நம்ம டிவைஸ் என்ன ஆச்சு அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட செட்டிங்ஸில் எம்ஐ அக்கௌண்ட் ஒன்று எனேபிள் பண்ணியிருந்தால் தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கிளவுட் லாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கிளவுட் யூஸ் பண்ணுறக்காக, எம்ஐ கிளவுடுக்காக. ஸோ அப்படி என்ன பண்ணியிருந்ததுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பட் ரீசெட் பண்ண பிறகு நம்ம மொபைல் வந்து லாக் கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட், அதாவது நம்மளோட மெயில் ஐடி கேட்கும். அதாவது நம்ம எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம். ஒருவேளை அந்த மெயில் ஐடி வந்து நம்மளுக்கு லாகின் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு, அதாவது நம்மளோட ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபி மூலம் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எப்படி நம்ம அன்லாக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நார்மலாக அன்லாக் டூல்லையும் அன்லாக் பண்ணலாம். ஸோ பட் நம்ம யூஎம்டின்ற ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த யூஎம்டின்ற பாக்ஸில் எப்படி இந்த எம்ஐ அக்கௌண்ட் லாக்கை ரிமூவ் பண்ணுறது, ஒருவேளை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எஃப்ஆர் பிளாக் இருந்துச்சுன்னா அந்த எஃப்ஆர் பிளாக்ல எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வீடியோ பார்த்து நண்பர் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிகே பேஸ்ட் சிப்செட், அதாவது நம்மளோட மீடியா டெக் பேஸ்ட் சிப்செட் ரெட்மி. ஸோ அப்போ இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஒரு மீடியா டெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல், ஏன்னா நம்ம நடத்தக்கூடிய கிளாஸுமே ஸோ இந்த பர்டிகுலர் மாடலுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு மீடியா டெக் பேஸ் பண்ணி வர ஒரு மொபைல் வருது, அதோட வந்து அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை யூஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டூல் மூலமாக எப்படி நம்ம எஃப்ஆர்பியில் ரிமூவ் பண்ணுறது, இல்லை எம்ஐ அக்கௌண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ எனக்கு அல்டிமேட் மல்டி டூல் எம்டிகே வெர்ஷன் 5.1 அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட யூஎம்டி பாக்ஸுக்குரிய டூலை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிசேபிள் ஆத்தை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஃபோனை வந்து சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணோம். அப்போ அந்த டிசேபிள் ஆத்தனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்மளோட எம்ஐ அக்கௌண்ட்டையோ இல்லை எஃப்ஆர் பிளாக்கையோ நம்மளால் ரீசெட் பண்ண முடியும். ஸோ ஃபோனை நான் அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த மொபைலை வந்து இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஸோ நான் பவர் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன், சுவிச் ஆஃப் ஆகலை. ஸோ ஃபோனை நான் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை பேக் கேசிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதோட பேட்டரி கனெக்டரை டேரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் பேட்டரி கனெக்டர் மாட்டிடுறேன். ஸோ இப்போ மாட்டிட்டு நான் என்ன பண்ணால் சிப்செட் மோடில் என்டர் ஆகணும். என்னோடய மொபைல் ஃபோனை நம்மளோட அல்டிமேட் டூல், அதாவது நம்ம எம்டிகே டூலில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஎஸ்பி கேபிள் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசேபிள் ஆத்துக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே எப்போ நம்மளுக்கு வரும் இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது மொபைல் ஃபோன் என்ன கண்டிஷன் கன் ஹோல்டு வால்யூம் அப் ப்ளஸ் டவுன் டு கனெக்ட் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் அப் அண்ட் டையும் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோனை டைரெக்டாக நம்மளோட கனெக்ட் பண்ணுறேன் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ். ஸோ கனெக்ட் பண்ணி டிடெக்ட் ஆன உடனே இந்த இடத்துல வரும் ப்ரிப்பேரிங் சக்ஸஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இந்த டிசேபிள் ஆதரிசேஷன் கொடுத்த பிறகு இந்த டூல்ஸ் அண்ட் எஃப்ஆர்பி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட் ரீசெட் பண்ணுறக்கும் ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் எஃப்ஆர்பின்ற ஆப்ஷன் இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா மீடியா டெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைலுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை மாடல் இருக்கும், அதில் நம்மளோட மாடல் என்ன, அதாவது நம்மளோட ஜியோமி அப்படின்ற ஃபோன் தான் நம்மது. ஸோ ஜியோமியை கிளிக் பண்ணிடலாம். அடுத்து ரெட்மி 6ன்ற மாடல், ஸோ 6 இதில் கொடுத்துருக்கக்கூடிய மாடலுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாக்ஸோ ஏதோ ரொம்ப பிடிக்கும் நம்மளோட யூஎம்டி எம்டிகே டூல் மூலமாக நான் 6ஏ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல் செலக்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமானது, செலக்ட் பண்ணல அப்படின்னா அது ரிமூவ் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதே சேம் மெத்தட் தான் நம்மளோட ரீசெட் எஃப்ஆர்பிக்கும். ஒருவேளை அக்கௌண்ட் லாக் ரிமூவ் ஆன பிறகு எஃப்ஆர்பி இருந்துச்சுன்னா அந்த ரீசெட் எஃப்ஆர்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்பயும் போல இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த ஃப்ளாஷரில் நம்ம என்ன பண்ணால் டிசேபிள் ஆதரவு கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், செலக்ட் ஒரு மாடல் அண்ட் டூ த டிசைட் ஆப்ஷன் சொல்லி முடிச்சிட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட் ரீசெட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோடய ஃபோன் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், வந்த பிறகு நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் அப்புட் ப்ளஸ் டவுன் கீ அப்படின் ப்ரெஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணும், வால்யூம் அப்பு டவுனு இன்செர்ட் கேபிள்.
ஸோ கனெக்ட் பண்ண நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். இந்த வருதுங்களா, சக்ஸஸ் ரன் ஆகி முடிஞ்சிடும், இந்த 100% முடிஞ்சிருச்சா. ஸோ என்ன சொன்னால் ரீசெட் டன், இந்த இடத்துல ஆப்ஷன் வந்துருச்சு, ரீசெட்டிங் எம்ஏ அக்கௌண்ட் ரீசெட் டன் வந்துருச்சு, டிஸ்கனெக்ட் பேட்டரி கேபிள் அண்ட் பவர் ஆன் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணி கேபிளை ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனை பேக் கவரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். அது என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க செஞ்சால் போகிறோம். ஏன்னா இதுதான் நம்மளோட கிராக் சாஃப்ட்வேருக்கும் பாக்ஸஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேட்டரி கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணுறேன் மொபைலை. ஸோ டர்ன் ஆன் ஆகட்டும், நம்மளோட அக்கௌண்ட் லாக் வந்து ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஒருவேளை ரிமூவ் ஆகிட்டு அடுத்து வந்து எஃப்ஆர்பியில் வந்து நிற்கிச்சு அப்படின்னா நம்ம சேம் மெத்தட் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, ரீசெட் எஃப்ஆர்பின்றதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமனாக மீடியா டெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய அனைத்து மொபைலுக்குமே இந்த அல்டிமேட் மீடியா டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய டூல் மூலமாக யூஎம்டி பாக்ஸில் ரிமூவ் பண்ணலாம். பட் கொடுத்துருக்க மாடலை பொறுத்து தான், இந்த இடத்துல நம்மளுக்கு மாடல் கொடுத்துருக்கணும். ஸோ மாடலும் கொடுத்துருக்கணும், அந்த பிராண்டும் கொடுத்துருக்கணும், அந்த பிராண்டில் என்னென்ன மாடல் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ செட்டப் ஃபோன் கேட்குது, கொடுப்போம். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து தான் வருது. மேபி அப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஃப்ஆர் பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எம்ஐ அக்கௌண்ட் மொதல் வந்து அந்த லாக்கை விட்டு வெளியில் போகலை. அப்போ இந்த ஃபோனில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஃப்ஆர் பிளாக் ஆனது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனேபிள் ஆயிருக்கு. மேபி இந்த ஃபோனில் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த எஃப்ஆர் பிளாக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம, ஏன்னா அது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் கிரியேட் ஆகும். ஏன்னா சார் இது எப்படி சார் வரிசையாக வரும்? ஆமாம், ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க, அப்போ ஃபோன் வந்து லோகோ ஹேங் ஆன்லேயே நிற்கிது, ஓஎஸ் பூட் பண்ணிட்டோம், அது எம்ஐ ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் லாக்னு இருக்கும். அப்போ அந்த அக்கௌண்ட் லாக் ரிமூவ் பண்ண பிறகு அடுத்து எஃப்ஆர் பிளாக் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வந்து மறந்துதான். ஸோ அதுவும் சேம் மெத்தட் தான் நம்மளோட யூஎம்டியில் தான். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு விஷயம் ஸ்டெப்பும் சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அன்லாக் டூலில் எப்படி இந்த எஃப்ஆர் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.